ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்எம்டிசி அதாவது நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா மீண்டும் வேலைவாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க காலிப்பணியிடங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 300 போஸ்ட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. சம்பளம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20,000 ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் சேலரி 20,000, அதிகபட்ச சேலரி 1,50,000 கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான வேலை. துறை வாரியான காலிப்பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு இது. இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி எலிஜிபிலிட்டி, ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலம் மற்றவங்க ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணது மூலமாக நீங்கள் என்ன பெனிஃபிட்னா, தற்போது வேலைவாய்ப்புகள், வரப்போகிற வேலைவாய்ப்புகள், எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கொஷின் பேப்பர் எல்லாமே அதில் ஷேர் பண்ணப்படும் டெலகிராம் குரூப்பில். அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணது மூலமாக மிஸ் பண்ணாமல், நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்க முடியும். அது பேஸ் பண்ணி தான் இந்த டெலகிராம் குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்எம்டிசி லிமிடெட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கனாக்கா மொத்தம் ஒரு 7 விதமான பதவிகளை கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த 7 விதமான பதவிகள் என்னென்னா, எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 3, எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 2, எக்ஸிக்யூட்டிவ் 1 கான்ட்ராக்டு, எக்ஸிக்யூட்டிவ் 1A கான்ட்ராக்டு, சூப்பர்வைசர் கம் சார்ஜ்மேன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சீனியர் டெக்னீஷியன் கம் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கம் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாகவே போஸ்ட் வந்து 7 விதமாக பிரிச்சுட்டாங்க. இந்த 7 விதத்தை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, யாராருக்குள்ள எலிஜிபிலிட்டி, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல் டீட்டெயில்டாக பாருங்கள். தனித்தனியாகவே மேனேஜ் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 போஸ்ட்டு கிட்டே இருக்குது. ஒரு சூப்பரான வேங்கனே. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டு, சென்ட்ரலைஸ் மெயின்டைன் மெக்கானிக்கல் சொல்லியிருக்காங்க, கம்ப்ரஸர் ஏர் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, க்ரேன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. நேற்று வந்து லைவ் வீடியோ போல சொல்ல ஒருத்தர் க்ரேன் ஆப்ரேட்டர் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வேலைவாய்ப்பு தான் இதுவும். க்ரேன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. அண்டு போஸ்ட் ஃபார் த சூப்பர்வைசர் நான் எக்ஸிக்யூட்டிவ் கிரேடில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, பிடெக்கு, 10th, 12th, டிப்ளமா, ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆஸ்ட்ரிப் மில், அதாவது ஆஸ்ட்ரிப் மில் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் மெயின்டெனன்ஸு அண்டு மெக்கானிக்கல், கம்ப்ரஸ் ஏர் ஸ்டேஷனு, க்ரேன் இன்ஜினியர் சொல்லிட்டு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, பிடெக்கு, டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. மார்ச் 31st ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன்லைனில். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா April 15th சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண வேண்டியதுக்கான ஆன்லைன் லிங்க்கை கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். என்ன மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அது வந்து கொடுத்துருக்காங்க. என் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க, என்ன சிலபஸ்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் டெஸ்ட் 100 மார்க் இருக்கும். சூப்பர்வைஸு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அண்ட் ஸ்கில் டெஸ்ட் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 100 மார்க்கு கால்குலேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரிட்டன் டெஸ்ட்டு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் போ இதுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குமா, நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எங்கெங்கே வருவாங்களோ அது பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் வைப்போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் தி எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி கண்டக்டட் ஆன் த நம்பர் ஆஃப் போஸ்ட் எக்ஸிக்யூட்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் சென்டர் மாறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.